வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நமக்கு சஷ்டி விரதம் வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தீபாவளி வந்து இருக்குது. தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லேருந்து நமக்கு அமாவாசை திதி வந்து ஆரம்பிச்சிடுது. ஸோ ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நான் சஷ்டி விரதம் வந்து இருக்க போகிறேன், ஆனால் சஷ்டி விரதம் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் எடுத்துக்கலாமா? ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு காலையில் மதியம் கண்டிப்பாக வந்து அசைவம் தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு நான் வந்து விரதம் இருக்கலாமான்னு கேட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அசைவம் சாப்பிட்ற ஒரு வழக்கம் வந்து இருக்குது. சிலர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த அசைவமே எடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் அசைவம் எடுக்கக்கூடிய குடும்பத்தினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. ஆனால் இதனால் ஒரு பிரச்சனை வரும், நான் அசைவம் சாப்பிட்லனா எதுக்காக எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வரும், அதனால் நான் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு காலை மதியம் ஏதாச்சும் ஒரு வேலை மட்டும் இரவு கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. மாலை போடுறவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் அன்னைக்கு வந்து மாலைலாம் வேறு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மாலை போடுறவங்களாக இருந்தாலும் சரி, காப்பு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, கலசம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம முந்தைய நாளே நம்ம வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம அசைவம் சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகி நம்ம உடலை விட்டு வெளியேற்றுவதற்கு முன்னாடியே நம்ம வந்து விரதத்தை வந்து தொடங்கிடுறோம் இல்லையா. அப்போ அசைவம் வந்து நம்ம வயிற்றிலேயே தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ அது வந்து ஒரு வகையில் வந்து தோஷம் மாதிரி தான். விரதம் இருக்கும்பொழுது பெருசாக நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை அசைவம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா காலை மதியம் ரெண்டு வேலை மட்டும் எடுத்துக்கிட்டு இரவு வேலையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் எல்லா பூஜை வேலைகளையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஏன்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் இல்லையா. ஸோ அஞ்சு மணிக்கே நம்ம வந்து அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அஞ்சரையிலேருந்து ஆறு மணிக்குள்ளாரே நம்ம இந்த விரதத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடணும். விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் வந்து நைட்டே நீங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு காலையில் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நம்பிக்கையோட முழு மனதோட சந்தோஷமாக கஷ்டம் பார்க்காம இந்த விரதத்தை இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நிச்சயமாக முருக கடவுள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.